வணக்கம் நண்பர்களே எம்ஜி சக்கரபாணி மருதூர் கோபாலன் சக்கரபாணி என்று அழைக்கப்படுபவர் எம்ஜிஆர் அவர்களின் மூத்த சகோதரர் ஏட்டன் அப்படின்னும் இவரை கூப்பிடுவாங்க எம்ஜிஆர் அவர்களுடைய வலது கையாக இருந்து பக்க பலமாக இருந்து அவருடைய வெற்றிகளிலே தோள் கொடுத்து நின்றவர் சக்கரபாணி அவர்கள் பெற்றோர் கோபாலமேனன் சத்தியபாமா இவருக்கு நீலகண்டன் அப்படின்னு பெயர் வச்சாங்க அவருடைய தந்தை சக்கரபாணி அப்படின்னு பெயரும் மறுபடியும் மாற்றினார் அவருடைய குடும்பம் இலங்கைக்கு குடிபெயர்ந்தது கோபாலமேனன் கண்டியிலே மேஜிஸ்ட்ரேட்டாக பணிபுரிந்தவர் சிறு வயதிலேயே தந்தை கோபாலமேனன் இறந்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு கும்பகோணத்துக்கு குடிபெயர்ந்தார் சத்தியபாமா தன்னுடைய குழந்தைகளுடன் சக்கரபாணி ஐயா யானையாடி பள்ளியில் ஏழாம் வகுப்பு வரைக்கும் படித்தாங்க அதற்கு பிறகு அவருடைய தாயார் ராமச்சந்திரன் அவர்களையும் சக்கரபாணி அவர்களையும் ஒரு தொழில்முறை நாடக நிறுவனமான மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சேர்த்து விட்டார் எம்ஜிஆருடன் இணைந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு சக்கரபாணி ஐயா தந்தையாக அண்ணனாக மாமனாராக இவரை கண்டுபிடிக்கக்கூடிய காவல் அதிகாரியாக அப்படின்னு நிறைய படங்களில் வில்லனாகவும் நடிச்சிருப்பார் சக்கரபாணி ஐயா குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படத்திலேயே இவர் வில்லனா நடிச்சிருப்பார் சக்கரபாணி ஐயா தனது நடிப்பு துறையிலிருந்து படிப்படியாக இயக்குநராக தயாரிப்பாளராக மாறினார் அரச கட்டளை அப்படிங்கிற திரைப்படத்தை சக்கரபாணி ஐயா அவர்கள் தான் இயக்கியிருப்பார் இரு சகோதரர்கள் மாயா மச்சிந்திரா ஸ்ரீமுருகன் ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி அபிமன்யு திகம்பரசாமியார் என் தங்கை ராஜராஜன் அப்படின்னு நிறைய முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு சக்கரபாணி ஐயா திரைப்பட துறையிலாகட்டும் அரசியலிலாகட்டும் பல சமயங்களிலே எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி அவருடைய வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தவர் சக்கரபாணி ஐயா அவர்களுடைய தந்தை இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துட்டாங்க அதனால தந்தையாக இருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வழிகாட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி வடவன்னூர் கொச்சியில் பிறந்தவர் நடிகராக இயக்குநராக தயாரிப்பாளராக தமிழகத்தின் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வெற்றி பாதையிலே அழைத்து சென்ற எம்ஜி சக்கரபாணி ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் இன்று நன்றி நண்பர்களே